இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மயிலத்தமடு மாதவனை பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய காணி அபகரிப்பை கண்டித்தும் கால்நடை பண்ணையாளர்களுக்கு நீதி கோரியும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பாரிய போராட்டத்தையும் கவன ஈர்ப்பு பேரணியையும் வந்தாறு மூலை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஒன்று கூடி நடத்தினர். இதன் போது வடகிழக்கில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்று திரட்டி பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலந்தனை மற்றும் மாதவனை பகுதிகளில் காணப்படும் மட்டக்களப்பு கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான கால்நடை மேய்ச்சல் தரை காணிகள் அம்பாறை மற்றும் பொலனருவி பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கும் சிங்கள விவசாயிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. தமிழருக்குடைய கால்நடைகள் சுட்டுக் கொல்லப்படுகின்றன. இதன் காரணமாக மட்டக்களப்பை சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசில் அங்கம் வகிக்கும் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்த மௌனம் சாதிக்கின்றனர். மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் இவ்விடயம் தொடர்பாக முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தமக்கான நீதி வழங்க கோரி கடந்த 49 நாட்களாக மட்டக்களப்பு கால்நடை பண்ணையாளர்களால் தொடர் போராட்டம் சித்தாண்டி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய காணி அபகரிப்பை கண்டித்தும் கால்நடை பண்ணையாளர்களுக்கு நீதி கோரியும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பந்தாறு மூலை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இப்போராட்டத்தின் போது அவர்கள் கைகளில் பதாகைகள் இருந்தன. அதில் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. எங்கள் நிலம் எங்களுக்கு சொந்தம், வாயில்லா ஜீவனை வதைக்க வேண்டாம், தொல்பொருள் என்ற போர்வையில் கோவில்களை இடிக்காதே, அடக்குமுறைகளை திணிக்காதே போன்ற வாசகங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருந்தன. அடாவடியில் ஈடுபடும் அம்பெட்டிய தேரரை கைது செய்யுங்கள், நீதிமன்ற கட்டளையை நடைமுறைப்படுத்துங்கள், மயிலத்தமடு எங்கள் நிலம், வடகிழக்கு தமிழர்களின் தாயகம், எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கைது செய்யும்
தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பின் பணிவு. இன்றைய தினம் மயிலத்தமிழ் மாதவன் மேட்டுத்தரை பிரச்சனை தொடர்பாக கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் தரப்பிலான குரல் எழுப்பப்படுகின்றது. இன்றைய நாள் பண்ணையாளர்கள் 49 நாள் அறவழி போராட்டத்தை மேற்கொண்ட நிலையிலும் அதற்கான முறையான தீர்வு இன்னும் வழங்கப்படவில்லை. அதனை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழகம் தமிழ் மாணவர்கள் சார்ந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து சித்தாண்டி பண்ணையாளர்களின் அறவழி போராட்ட நிலையத்திற்கு நாங்கள் பேரணியாக வருகை தந்திருக்கின்றோம். இந்த பிரச்சனையானது கடந்த சில வருடங்களாகவும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மையான சமூகத்தினர் குடியேற்றங்களை கொண்டு வந்து இங்கு மேட்டுத்தரையில் அவர்களுடைய கால்நடைகளை அழிக்கும் செயற்பாடுகளும் மற்றும் தமிழர்களின் நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளும் இன்று தொடக்கம் 30% வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை தடுக்கும் முகமாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த பேரணியை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். இதற்கான முறையான நீதியை அரசாங்கமும் அரசும் ஜனாதிபதியும் பெற்றுத்தர வேண்டும். இல்லையாயின் வடகிழக்கு தமிழ் மாணவர்கள் ஒன்றியம் தரப்பில் இனி வருகின்ற காலங்களில் இதைவிட பாரிய அளவிலான பேரணிகளை ஏற்படுத்தி நாங்கள் இதற்கான தீர்வை பெற்று எடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தாய் தமிழ உறவுகள் அனைவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய பேரணி ஆரம்பித்ததன் காரணம் என்னென்று சொன்னால், மயிலத்தமிழ் மாதவன பிரச்சனையை முன்னிட்டு பெரும்பான்மை சமூகத்தினரால் வந்து 30% நிலம் வந்து துண்டாடப்பட்டு காணப்படுகிறது. அதற்காக பண்ணையாளர்கள் சேர்ந்து இன்றைக்கு 49 நாளாக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அறவழி போராட்டத்தை மேற்கொள்கின்றிருக்கிறார். அதற்கு ஆதரவாக பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் வந்து கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒன்றிணைந்து பேரணியை உருவாக்கி இருக்கின்றோம். இதற்கான சரியான தீர்க்கமான முடிவை வந்து நீதிமன்றம் எங்களுக்கு தர வேண்டும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து ஒரு பாரிய அளவான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி. புது சக்தி பிறக்குது மூச்சு நிலை உயிருக்கு மேலான தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எமது மயிலத்தமிழ் பிரச்சனைக்காக 49 நாட்கள் எமது தமிழ் உறவுகள் பாரியோர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எங்களால் மாணவர்கள் என்ற ரீதியில், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் ஒரு முடிந்த ஒரு உதவியை நாங்கள் ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவிக்கிறோம். இந்த பிரச்சனையானது கடந்த சில வருடங்களாக நீடித்து கொண்டே வருகிறது. எமது கிழக்கு மாகாணத்தில் மகாவலி திட்டத்தின் மூலம் 30% பெரும்பான்மையானவர்களை குடியேற்றுவதே அவர்களின் முழுமையான நோக்கமாக காணப்படுகிறது. இது ஒரு திட்டமிட்ட செயலாக காணப்படலாம். அவ்வாறு பெரும்பான்மையான் குடியேற்றப்பட்டால் பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு வரை எல்லோரும் ஒன்றிணைந்து இதைவிட ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து ஜனாதிபதி இல்லத்தின் கதவை தட்டும் அளவுக்கு எங்களால் முடியும். அவ்வாறு நாங்கள் செய்ய முடியும். அவர்கள் ஜனாதிபதியின் காதுகளில் இவள் நாங்கள் இந்த போராட்டம் அவர்கள் காதுகளில் சென்று
அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து இதுக்குரிய தீர்வை எங்களுக்கு பெற்று தர வேண்டும். அதற்காகவே இந்த ஒரு போராட்டம் 49 நாட்கள் கடும் கஷ்டத்தின் மத்தியில் வெயிலுக்கு மத்தியில் போராடுகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி மட்டக்களப்பில் நடந்த ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு வந்தபோது இந்த பாதையால் செல்லாமல் வேறு பாதையால் சென்றார். ஏன் இந்த நீலி கண்ணீர் வடிக்க வேண்டும்? தமிழர்கள் எப்போதும் இப்படி தானே இருப்பது. அது மட்டுமல்லாமல் நன்றி நன்றி. கடந்த 49 நாட்களாக மயிலத்தமடு மாதவனை தமிழ் மக்களுடைய பண்ணையாளர்களுடைய நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு தமிழ் சொந்தங்களுக்காக கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் என்ற ரீதியில் எங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிப்பதற்காக எமது பல்கலைக்கழக நுழைவாயிலில் இருந்து போராட்ட களம் வரைக்கும் எமது மிகப்பெரிய பேரணியை இன்று உருவாக்கியிருக்கிறோம். இவ்வாறான தமிழ் மக்களுடைய நிலங்களினுடைய ஆக்கிரமிப்பு தொடருமாக இருந்தால் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் எங்களுடைய போராட்டங்களும் எங்களுடைய மக்களினுடைய சுதந்திரத்திற்காகவும் எங்களுடைய மக்களினுடைய நிலங்களின் பாதுகாப்புக்காகவும் தொடரும் என்பதுடன் எங்களுடைய பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் சார்பாக மிகவும் பலத்தோரு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு இதற்கொரு மிகச்சிறந்த ஒரு தீர்வினை அரசு மிகவும் வேகமாக பெற்றுத்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.